வெல்கம் டு கைப்புள்ளாஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சத்து நிறைந்த கருப்பு எள் சட்னி. எள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை கூடையும் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எள் ஏன் உடம்புக்கு நல்லதுன்னா, நம்ம வயசான காலத்தில் இப்போல்லாம் பரவாயில்ல வர நோய் ஞாபக மருதி என்ற அல்சைமர்ஸ், இந்த அல்சைமர்ஸை தடுக்கக்கூடிய வெனிலிக் ஆசிட் பிளாக் ஜிஞ்சலி சீட்ஸில் இருக்குது கருப்பு எள்ளில். அதனால் சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கும் இதுவரையும் தெரியாட்டாலும் நீங்களும் அடிக்கடி உணவில் எள்ளை சேர்த்துக்கோங்க. எவ்வளவோ நம்ம ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றோம், எள் சாப்பிட்றதுனால ஒன்றும் கொலஸ்ட்ரால் அதிகமாகாது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மையும் எள்ளுக்கு இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஐம்பது கிராம் எள் சேர்த்து வரிசை எடுத்துக்கலாம். நல்லா வெடித்து வரவும் நம்ம எள் தனியாக கொட்டி வச்சுக்கலாம், கருக விட்டுறக்கூடாது. 2 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, தோலோடு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆர்டினரி பருப்பும் சேர்க்கலாம். தோலோடு இருந்தால் கொஞ்சம் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு, 4 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கவும், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கட் பண்ண தக்காளி 2, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கியதும் கொஞ்சமாக புளி ஊற வச்சு சேர்த்தாலும் நல்லது தான். 8 பல் பூண்டு போட்டு ஒரே ஒரு கிளறி ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம். எள் சட்னிக்காக வறுத்த எள்ளையும் கருப்பு உளுந்தையும் பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ மற்ற ஜாமான சேர்த்து அரைச்சிக்கலாம். வதக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். கடுகு உளுந்து வரமிளகாய் தாளிச்சிருக்கோம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். கைப்புள்ளாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.